இன்னைக்கு நாம பார்க்க போற மூவி 2011 ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் ஹாரர் படமான ஒயிட் த மெலடி ஆஃப் த கர்ஸ். படத்தோட ஒன்லைனர் பார்த்தோம்னா, பிங்க் டால்ஸ் ஒரு கேர்ள்ஸ் குரூப் டான்ஸ் குரூப் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ஆனா அவங்க அதுல சக்சஸ் பண்ண முடியல. அப்ப அவங்களுக்கு ஒயிட் அப்படிங்கிற ஒரு ரிலீஸ் ஆகாத மியூசிக் வீடியோ கிடைக்குது. அதை ரீமேக் பண்ணி அது மூலமா பாப்புலர் ஆறாங்க. ஆனா அந்த கேசட்டு சாபம் வாங்கியிருக்கு. ஏன்னா அந்த மியூசிக் வீடியோக்கு சொந்தமான பொண்ணு அதை யாரெல்லாம் தனக்கு சொந்தமாக்கிக்கிறாங்களோ அவங்கள பழி வாங்க வருது, அவங்க எல்லாரையுமே கொள்ளுது. அப்படி அதோட சாங்க திருன அந்த பிங்க் டால் கேர்ள்ஸ் அது பழி வாங்கிச்சா இல்லையா, அவங்க அதுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். வாங்க நம்ம சீக்கிரமாவே படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னால, நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பக்கத்துல வேற பெல் பட்டன் எடுத்து ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சோசியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு கேர்ள்ஸ் குரூப் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கத காட்டுறாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க டான்ஸ் ஆடி முடிச்சதுமே அடுத்த கேர்ள்ஸ் குரூப்பான பிங்க் டால் அப்படிங்கிற குரூப் வருது. அந்த குரூப்ல நாலு கேர்ள்ஸ் இருக்காங்க. அந்த பிங்க் டால் குரூப்ல இருக்கிற யங்கஸ்ட் பொண்ணுதான் ஏரங், சிறப்பா பாடுறவ தான் ஜெனி, டான்ஸுக்கு இன்சார்ஜா இருக்கிறவ தான் ஜின்சி, அந்த பிங்க் டால் குரூப்போட டீம் லீடர் தான் யூன்ஜி. பிங்க் டால் குரூப் கேர்ள்ஸும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரல. அந்த டான்ஸ் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் ஆடின அந்த கேர்ள்ஸ் குரூப் தான் வின் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த பிங்க் டால் குரூப் கேர்ள்ஸும் டிவில அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல தோத்து போனதை பார்த்து ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கதை காட்டுறாங்க. அடுத்து அவங்க அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கும் வியூஸ் லைக்ஸ் எதுவுமே வரலன்னு நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு கவலையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க குரூப்போட சிஇஓ வந்து இந்த இடத்தை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படி சொல்லி அவங்க ஏற்கனவே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி ரீஸ்டோர் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடம் 15 வருஷத்துக்கு முன்னாடி தீ விபத்துக்கு உள்ளாயிருக்கு. அந்த இடத்தை புதுப்பிச்சிருக்காங்க. அங்கதான் இப்ப அந்த டான்ஸ் குரூப்பும் அவங்க ஸ்பான்சரும் வந்திருக்காங்க. ஸ்பான்சரும் இந்த இடம் தீ விபத்துக்கு உள்ளானதுனால காலியா இருந்ததால கம்மி பட்ஜெட்டுக்கு விலைக்கு வாங்கினதா சொல்றான். அடுத்து எல்லா பொண்ணுங்களும் நமக்கு வசதியான இடம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஜாலியா அந்த ஸ்டுடியோவை என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த இடத்தை நிறைய வொர்க்கர்ஸும் ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டீம் லீடரா இருக்கிறவ அந்த இடத்தை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க அங்கே ஒரு கண்ணாடி டோர் தானாவே ஓபன் ஆகுது. அவ அதை திறக்கும் போது அதுக்குள்ள இருந்து கேசட்டா கீழே விழுகுது. அதுல ஒரு கேசட்ல ஒயிட்டின்னு எழுதி இருக்கு. அவ அதை ரூமுக்கு எடுத்துட்டு போய் அந்த கேசட்டை போட்டு பாக்குறா. அதுல ஒரு கேர்ள்ஸ் குரூப்போட டான்ஸ் வீடியோ ப்ரோக்ராம் இருக்கு. அவங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த டீம் லீடர் பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கா. அந்த வீடியோ கிளியராவும் இல்ல. அவ அதை உத்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்பா ரூமுக்கு அவங்க டீமோட சிஓ வரா. அவளை கவனிக்கும் நினைக்காத
ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே அந்த டீம் லீடர் பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்க, அப்ப ஜெனி கழுத்தை பின்னாடி இருந்து யாரோ நெரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே ஜெனி ஹை பிச்சில் பாடுறா, அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அந்த பொண்ணுங்க எல்லாருமே அவங்களோட செகண்ட் ஆல்பமுக்காக ரெடி ஆகி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டீம் லீடரா இருக்கிற அந்த பொண்ணு ஜெனி எங்க அப்படின்னு மத்த பொண்ணுங்க கிட்ட கேட்க, மேனேஜர் அவளுக்கு பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்களும் சொல்ல, இந்த பொண்ணுமே ஜெனியை தேடி போறா. ஜெனி ஒரு ரூம்ல வாய்ஸ் நோட்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிறத பாக்குறா. அவ அந்த நோட்ஸையே திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. டீம் லீடர் பொண்ணு வெளியில இருந்து ஜெனிய டைம் ஆச்சுன்னு கூப்பிட, அவ திரும்பும் போது அவ முகம் பயங்கரமா இருக்கு. அவ கழுத்துல மைக்ரோபோன் கம்பியால தூக்கு போட்ட மாதிரி தொங்கிக்கிட்டே அப்படியே அந்த சாங்ஸோட நோட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்ப அங்க இருக்கிற ஸ்பீக்கர் பாக்ஸ ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க, அதுக்குள்ள ஒரு பேயோட முகம் தெரியுது. அந்த பேய் தான் ஒயிட் தி மெலடி. அதை பார்த்த ஜெனியும் பயங்கரமா கத்த, அதை பார்த்த டீம் லீடர் பொண்ணும் பயந்து கத்துறா. அங்கேயே கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த டீம் லீடரும் மத்த பொண்ணுகளும் உட்கார்ந்துகிட்டு இருக்க, அந்த டீம் லீடர் பொண்ணு மட்டும் ரொம்பவே டென்ஷனா அதையும் நினைச்சுக்கிட்டு இருக்கதை காட்டுறாங்க. அடுத்து அந்த மூணு பொண்ணுங்களுமே ஸ்டேஜ்ல அவங்களோட செகண்ட் ஆல்பத்தை பண்றதை காட்டுறாங்க. அடுத்து நைட் டைம்ல அந்த ஸ்டுடியோட தங்கி இருக்கிற அந்த டீம் லீடர் பொண்ணு தூங்காம சுத்தி இருக்கிறத காட்டுறாங்க. அவ இறந்து போன ஜெனி ரிஹர்சல் பண்ண அந்த ரூமுக்கு போயிட்டு அவ ரெக்கார்ட் பண்ண அந்த வாய்ஸ் நோட்ஸ செக் பண்ணி பார்க்கும்போது அவளோட குரல் கூடவே வித்தியாசமான இன்னொரு குரல் கேட்கறத கவனிக்கிறா. அதோட மட்டும் இல்லாம ஜெனியோட முகமும் தெளிவா தெரியாம சிதஞ்ச மாதிரி இருக்கிறதையும் கவனிக்கிறா. உடனே அந்த டீம் லீடர் பொண்ணும் அவ ஃப்ரெண்டு சூனியை கிட்ட அதை போட்டு காமிக்கிறா. அதுக்கு அவளும் ஜெனிக்கு மெயின் ரோல் கொடுக்காதால ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்னாலையும் அவ எடுத்துக்கிட்ட மெடிசினாலையும் தான் ஜெனி இறந்திருப்பா அப்படின்னு சூனியை சொல்லும் போதுதான் நமக்கு தெரிய வருது ஜெனி இறந்து போயிட்டா அப்படின்னு. அந்த டீம் லீடர் பொண்ணும் அதை நம்பல, அவளுக்கு ஏதோ டவுட் வர மாதிரியும் காட்டுறாங்க. அடுத்த சீன்ல அந்த பொண்ணுகளும் அடுத்த ஆல்பமுக்கான பிராக்டிஸ் பண்ணிக்கிறத காட்டுறாங்க. இந்த ஆல்பமுக்காக பாட்டு பாடுறதுக்காக எங்கஸ்ட் பொண்ணான அந்த ஏரங்க சூஸ் பண்றாங்க. ஏரங்க அதை கிட்ட ரொம்பவே சந்தோஷப்படுறா. அடுத்து ஜின்ஸையும் ஏரங்க கிட்ட வந்து, நீ தானே ஜெனியோட காஸ்மெட்டிக்ஸ்ல ஏதோ கலந்து அவளை இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஜின்ஸுக்கு ஏரங்க மேலதான் டவுட், அவ மெயின் ரோல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை பழி வாங்கினதான் நினைக்கிறா. அப்பங்க அந்த டீம் லீடர் பொண்ணு வந்து ஜின்ஸியை போக சொல்லிட்டு ஏரங்க கிட்ட விசாரிக்கிறா. ஏரங்கும் அப்ப எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு, நான் அழகா இல்லையா, நான் மெயின் ரோல் பண்ணக்கூடாத அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிக்கிறத காட்டுறாங்க. டீம் லீடர் பொண்ணும் சரி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. மெயின் ரோல் பண்ண போறதை நினைச்சு தூங்காம ஏரங்கும் அந்த விக்கி எடுத்து மாட்டிக்கிட்டு ஃபேஸ் கிரீம் போட்டுக்கிட்டு இருக்கப்ப அங்க யாரோ கிராஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அது அவளோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நான் தான் மெயின் ரோல் பண்ண போறேன் அப்படின்னு ஏரங்கும் சொல்றா. அப்ப அந்த குரலும், நீ மெயின் ரோல் இல்ல, அது என்னோட பாட்டு அப்படின்னு சொல்லுது. யாருன்னு ஏரங்கும் சைட்ல பாக்க அங்க இப்ப யாருமே இல்ல. அவ ஷாக் ஆகி யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, கண்ணாடியில அவ முகம் உள்ள ரத்தமா இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாமே தானா கீழே விழுகுது. அதை பார்த்து ஏரங்கும் கத்துறா. அடுத்து அவ தலையில இருக்கிற அந்த வெள்ளை கலர் விக்க யாரோ ரிமூவ் பண்ற மாதிரி தெரியுது. யாருன்னு ஏரங்கும் நிமிந்து பார்த்து பயங்கரமா கத்துறா. அப்படி கட் பண்றாங்க. அந்த கேசட்ல இருந்த வீடியோல பொண்ணுங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதுல யார் மெயின் ரோலா பண்றாங்களோ அந்த பொண்ணு தான் தலையில ஒயிட் கலர் விக்க போட்டுருப்பாங்க. அது மாதிரிதான் இவங்களோட ஆல்பம்லயும் மெயின் ரோல் பண்றவங்களும் அந்த ஒயிட் கலர் விக்க போட்டுட்டு பண்றாங்க. அடுத்து மறுபடியும் அந்த மூணு பொண்ணுங்களுமே ஆல்பமுக்கு பிராக்டிஸ் பண்றத காட்டுறாங்க. சிஓவும் ஜின்சியை கூப்பிட்டு சோலோ சாங் பாட சொல்லி சொல்றா. ஏன்னா ஜெனி தான் சோலோ சாங் பாட வேண்டியது, ஆனா அவ இறந்துட்டதுனால ஜின்சிய பாட சொல்றாங்க. ஆனா அவளும் நான் மெயின் ரோலா இல்லைன்னா பாட முடியாதுன்னு மறுக்க, அதுக்கு சிஓவும் ஜின்சியை நக்கலா பேச, நீ தான் ஸ்பான்சர் கிட்ட வேலைக்காரியா இருக்க அப்படின்னு ஜின்சியும் கோவமா பேச, அதுக்கு சிஓவும் ஜின்சியை அடிச்சிடறா. ஜின்சி அதனால கோவமாகி அங்கிருந்து போயிடுறா. அதனால அதுக்கடுத்து எங்கஸ்ட் பொண்ணான அந்த ஏரங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லி சொல்லிட்டு அந்த சிஓவும் மத்த டைரக்டர் எல்லாருமே அவ பண்ண வேண்டிய ஆக்சனை சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப டீம் லீடர் பொண்ணும் அங்கே வந்து, உனக்கு ஒன்னும் இல்ல, வேணும்னா பிராக்டிஸ போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏரங்க கிட்ட விசாரிக்க, இல்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ரொம்ப சூடா இருக்கு, நீ அதை பத்தி நினைக்காதன்னு ஜெனி சொன்ன மாதிரியே இவ்வளவு சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறா. அடுத்து நின்ன இடத்துல ரோல் ஆகுற மாதிரி ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அவளை சிரிக்க சொல்லி டைரக்டரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஏரங்கும் டான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவ கண்ணுல இருந்து ரத்தமா ஒடிஞ்சு கீழே ரத்தமா தெளிக்குது. அப்ப அவளுக்கு பின்னாடி ரெண்டு கை வந்து ஏரங்கோட கண்ணை பிடிச்சி அமுக்கி கொல்ற மாதிரி தெரிய அவ தடுமாறி கீழே விழுகிறா. அப்படி பிளாக் அவுட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற ஏரங்க கட்டுறாங்க. சிஓவும் டாக்டர் கிட்ட, இப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா அவளால அப்படின்னு விசாரிச்சிருப்பா போல, அதுக்கு அவரும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்ல சிஓவும் தடுமாறி போய் நிக்கிறா. அங்க இருக்கிற ஜின்ஸியும் டீம் லீடரை பார்த்து, நாம இப்ப ரெண்டு பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்றா. அப்ப டீம் லீடரும் கழுத்தை திருப்பி வித்தியாசமா பண்ண அப்படி கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஜின்ஸியும் பயங்கரமா டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கா. அடுத்ததா அந்த டீம் லீடர் பொண்ணும் டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கிட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறாங்க. டான்ஸோட இன்சார்ஜ் ஆன அந்த ஜின்ஸியும் வெறித்தனமா பயங்கரமா டான்ஸ் ஆடுறா. அத அந்த டீம் லீடர் பொண்ணும் ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்றாங்க. அடுத்து அந்த டீம் லீடர் பொண்ணும் ஏரங்க பிராக்டிஸ் பண்ற அந்த வீடியோவும் ஜெனி ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவும் செக் பண்ணி பாத்துக்கிட்டு ரெண்டு வீடியோலயுமே லிரிக்ஸ் பொதுவா இருக்குன்னு அவ ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றா. அது என்ன லிரிக்ஸ்னா, ரொம்ப சூடா இருக்கு அப்படிங்கறதுதான். ஏற்கனவே இந்த ஸ்டுடியோ ஃபயர் ஆக்சனால எரிஞ்சு போயிருக்கு, நிறைய பேர் அதுல இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அந்த டீம் லீடர் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க, அங்கே ஜின்ஸ்
ஜின்சி வரா. ஜின்சியும் அவதான் அடுத்த மெயின் ரோல் பண்ண போறதா டீம் லீடர் கிட்ட சொல்றா. அதை கேட்டுட்டு அந்த டீம் லீடர் பொண்ணும், வேண்டாம் எனக்கு ஏதோ தப்பா தோணுது, மெயின் ரோல் பண்ணாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜின்சியும் நீ மெயின் ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறியா அப்படின்னு டீம் லீடர் பொண்ணு மேல கோவப்பட்டு அவளை அடிக்க போறா. டீம் லீடர் பொண்ணும் என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அடுத்து ஜின்சியும் அந்த பாட்டை போட்டுட்டு வலிப்பு வந்த மாதிரி கைகால அசைச்சு டான்ஸ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப சடனா லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. ஏதோ அவளுக்கு ஒரு உருவம் போற மாதிரி தெரிஞ்சு கண்ணாடி கிட்ட போய் உத்து பாக்குறா. அவ முகத்தை பார்த்து பயந்துடுறா. அப்ப அவ கண்ணாடியில பார்க்கும் போது அவ கண்ணாடி இருந்து ரத்தமா வடியுது. நான் மெயின் ரோல் பண்ண போறேன் அப்படின்னு கண்ணாடியில இருக்கிற அந்த ஜின்சி உருவம் சொல்ல, அதை பார்த்த ஜின்சியும் ஷாக் ஆகி பயந்து அங்கிருந்து போக பார்க்க அந்த பேய் டோரை லாக் பண்ணிடுது. ஜின்சியும் பயந்து போய் நிக்க அந்த பேயும் கண்ணாடியில இருந்து வெளியில வந்து அவளை தள்ளி விட்டுட்டு போகுது. அவ கீழே விழுந்து கிடக்கா அப்படி கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அந்த கேசட் இருந்துச்சுல, அந்த கேசட்ல டான்ஸ் அடிக்கிட்டு இருந்த அவங்க எல்லாருடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அந்த டீம் லீடர் பொண்ணோட ஃப்ரெண்டு கலெக்ட் பண்ணி அந்த டீம் லீடர் பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல பாட்டு பாடுற பேரு தான் ஜாங்கியோ. ஆனா அவ ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடியே சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா அப்படின்னு அந்த டீம் லீடர் பொண்ணோட ஃப்ரெண்டும் சொல்றா. அதுக்கடுத்த சீன்ல சென்சார் சவுண்ட் மூலமா ஜின்சி உள்ள மாட்டிக்கிட்டது தெரிஞ்சு ஸ்டூடியோல இருக்கிறவங்க அவளை காப்பாத்த போறாங்க. ஜின்சி உண்மையாவே பேய்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படின்னு தெரியாம ஒரு சர்வைவல் ஷோ மாதிரி லைவா டைரக்டரும் ஜின்சியை ஃபாலோ பண்றாங்க. அவளை கூட்டிக்கிட்டு வெளியில வரும்போது ஜின்சி ஒரு ரூமுக்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறா. அந்த பேயும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. ஜின்சி எப்படி தப்பிச்சு ஸ்டூடியோல இருந்து வெளியில ஓடி வர அங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே அவளை சுத்தி வளைக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற கேமரா கருவியில ஜின்சியோட முடி மாட்டிக்க அவ அந்த இடத்துல தொங்குறா. அவளை அந்த பேயும் அந்த கருவியை மேல விழ வச்சு நசுக்கி கொள்ள பாக்குது. அப்படி கட் பண்ணி இப்ப அடுத்த நாள் காலையில ஸ்டூடியோல இருக்கிற மேனேஜர் சிஓ எல்லாருமே டென்ஷனா உட்காந்துகிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு புரியாம அப்ப அந்த டீம் லீடர் பொண்ணு இருக்கல அவளோட ஃப்ரெண்டு டீம் லீடர் பொண்ணு கிட்ட ஓடி வந்து ஜின்சிக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல வெறும் பிராக்சர் தான் அப்படின்னு சொல்றா. அந்த டீம் லீடர் பொண்ணு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்ல அப்படி கட் பண்றாங்க. அதுக்கடுத்த சீன்ல அந்த டீம் லீடர் பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டும் அந்த வீடியோ கேசட்டை போட்டு பார்த்துட்டு அதுல இருக்கிற அந்த லிரிக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாக்குறாங்க. அதுல ஒரு பொண்ணோட முகம் மட்டும் ஒரு மாதிரி இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பொண்ணு தான் அந்த குரூப்ல பாட்டு போடுற ஜாங்கியே. அப்ப அந்த டீம் லீடர் பொண்ணோட ஃப்ரெண்டும் கற்பனை பண்ணி ஒருவேளை ஜாங்கியோட முகம் அகாரமா மாறினதாலதான் மத்தவங்களை பழி வாங்குறதுக்காக ஸ்டூடியோல ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த டீம் லீடர் பொண்ணும் அப்படிலாம் இருக்காது, ஏற்கனவே ஜாங்கிய கூட ஆடுறவங்க எல்லாரோட முகமும் ஏற்கனவே கொடூரமா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றா. எப்படி சொல்ற அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டும் கேட்க, அவங்களுக்கு நடந்ததுதான் இப்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. இப்ப ஜாங்கிய ஸ்டேஜில் இருக்கிறது நான் மட்டும்தான், என் கூட இருந்த மத்த பொண்ணுங்க எல்லாரோட முகமும் இப்ப செஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி, யார் அந்த பொண்ணை கொன்னாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் இந்த சாபத்தை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா. அப்ப அவளோட ஃப்ரெண்டும் பாஸ்கெட்டை ஹெல்ப் கேட்கலாமே அப்படின்னு சொல்ல அப்படி கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அந்த சிஓ டீம் லீடரும் கார்ல போய்க்கு இருக்கிறது காட்டுறாங்க. இப்ப ஃபைனலா டீம் லீடர் தான் ஆல்பம்க்கு சோலோவா பாட போறதா சொல்றா. அப்படி கட் பண்ணி அந்த டீம் லீடர் ஸ்டூடியோ ஓனர் கிட்ட பேசி இருக்கிறத காட்டுறாங்க. அந்த டீம் லீடரும் ஏற்கனவே ஸ்டூடியோல டான்ஸ் குரூப்ல இருந்த அந்த ஜாங்கியாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறா. அவளும் உன்ன மாதிரி பின்னாடி ஆடுற டான்ஸரா தான் இருந்தா, அவ சொந்தமா லிரிக்ஸ் எழுதி குறைகிராப் பண்ணுவா, அவளும் பெரிய ஆளாகணும் அப்படின்னு தான் நினைச்சா, ஆனா அவன் முகம் காயப்பட்டதுக்கு அப்புறம் அவளே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னு அந்த ஸ்டூடியோட ஓனர் சொல்றான். அதை கேட்டுக்கிட்டு இருந்த டீம் லீடரும் ஃபீல் பண்ணி ஸ்டூடியோவுக்கு போயிட்டு கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து அழுகுறா. அப்ப கண்ணாடியில அவளுக்கு பின்னாடி அந்த பேய் உட்கார்ந்து அழுதுகிறதையும் பாக்குறா. அப்படியே அந்த பொண்ணோட பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல அந்த பொண்ணு கிட்ட ஸ்பான்சர்ஸ் தவறா நடந்துகிட்டு அவ முகத்தை காயப்படுத்தி அவளையே தற்கொலை பண்ண வச்சிருக்காங்க. இந்த உண்மை எல்லாமே இந்த பொண்ணுக்கு தெரிய வர அவ அங்க இருக்கிற ஜாக்கெட் பாக்ஸ்ல குத்தி ஃபயர் ஆக்சிடென்ட் வர வைக்கிறா. ஒயிட்டியோட மரணத்துக்கான காரணத்தையும் கண்டுபிடிக்கிறா. ஒயிட் அவளா எழுதின அந்த சாங்ஸோட நோட்ஸ் அந்த ஜாக்கெட் குள்ள இருந்து தான் கிடைக்குது. அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஸ்டூடியோக்கு வந்து அந்த டீம் லீடர் பொண்ணு கிட்ட இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. டீம் லீடர் பொண்ணும் இறந்து போன ஒயிட்டியோட மரணம் தற்கொலை இல்ல அது ஒரு கொலை அப்படின்னு இது மூலமா வெளி உலகத்துக்கு தெரிய வச்சிடும் அப்படின்னு நினைக்கிறா. அப்ப அந்த டீம் லீடர் பொண்ணோட ஃப்ரெண்ட் அங்கே வர டீம் லீடர் பொண்ணும் அவ ஃப்ரெண்டை கட்டிப்பிடிச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகிறா. அப்படியே கட் பண்றாங்க. அடுத்து அந்த லீடரும் அவளோட ஃப்ரெண்டும் அந்த ஜாங்கிய பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. லீடரும் அந்த ஒயிட் கேசட்டை ஜாங்கியோட போட்டோ கிட்ட வச்சுட்டு எங்களை மன்னிச்சிருங்க உங்க ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப ஜாங்கியோட போட்டோ கிராக் விடுது. ஜாங்கியோட ஆவி இன்னும் சாந்தம் ஆகல அப்படின்னு காட்டுது. அதுக்கப்புறம் அந்த லீடரோட சாபமும் முடிஞ்சிருச்சு, இனிமே நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஒயிட் மியூசிக்கை ரீமேக் பண்ணி அவளே சோலோவா ஆல்பம் பண்றா. அவளோட முடியையும் ஒயிட் கலரா மாத்திக்கிறா. சோலோவா பர்ஃபார்ம் பண்ணி பாப்புலரா மாறுறா. அடுத்து நடக்க போற ஒரு மியூசிக் ஃபீவர் ப்ரோக்ராம்ல சோலோவா பர்ஃபார்ம் பண்ண போறதா டிவில அனௌன்ஸ் பண்றாங்க. அது எல்லாத்தையுமே அவளோட பிங்க் டால் குரூப் கேர்ள்ஸ் ஹாஸ்பிட்டல் இருந்தபடியே பார்த்து பொறாம போறாங்க. அவங்க மூணு பேரோட முகமும் காயப்பட்டிருக்கு. அடுத்த சீன்ல அந்த டீம் லீடரை மீட் பண்ண வரா அவளோட ஃப்ரெண்டு. அதுக்கடுத்து அந்த லீடரும் ஒரு இன்டர்வியூக்கு பேட்டி கொடுக்கறா. அதுல அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே அவளே கம்போஸ் பண்ணி கொரியோகிராஃப் பண்ணதா சொல்றா. அவ சொன்னது பொய் அப்படின்னு அவ கூட இருக்கிற
அந்த ஃப்ரெண்டுக்கு தெரியும். அதை அவ கேட்டு ஷாக் ஆகுறா. அதுக்கடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த பிங்க் டால் குரூப் கேர்ள்ஸ் எல்லாருமே சரியாகி இப்ப டான்ஸ் ஷூட்டிங்ல இருக்கிறத கட்டுறாங்க. அங்கே அந்த லீடர் பொண்ணு வந்து ஜான்கியோட கதையை சொல்றா. ஆனா அவங்க அதை நம்பாம அந்த லீடர் மேல கோவப்படுறாங்க. ஏன்னா அவ பின்னாடி ஆடிக்கிட்டு இருந்தவ இந்த லெவலுக்கு வந்துட்டா அப்படின்னு பொறாமப்படுறாங்க. அடுத்த சீன்ல அந்த லீடர் பொண்ணும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட அவங்க என்ன ஃபர்ஸ்ட் மதிக்கவே இல்ல இப்ப அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட ஆபீஸ்ல விட்டுட்டு போறா. அங்க அந்த டீம்ல பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரிஜினல் கேசட்டை போட்டு பார்த்துட்டு வேகமா மேனேஜர் போய் பாக்குறா. அங்க இருக்கிற பழைய கேசட்டையும் போட்டு கம்பேர் பண்ணி பாக்குறா. அப்பதான் அந்த வீடியோல பாடுற சாங்குக்கு லிப் மேட்சிங் ஆகல அப்படின்னு தெரிய வருது. அப்ப அந்த சாங்க வேற யாரோ பாடிருப்பாங்க அப்படின்னு டீம் லீடரோட ஃப்ரெண்டும் யோசிக்கிறா. அப்படியே கட் பண்றாங்க. இங்க அந்த குரூப் பொண்ணுங்களும் ஒரு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்களால பாட முடியாம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காட்டுறாங்க. இங்க அந்த மேனேஜரும் லீடர் பொண்ணோட ஃப்ரெண்டும் அந்த ஒயிட் வீடியோவை சர்ச் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வாய்ஸ் சாங்கியோடது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சடனா ஒரு கால் வருது. அந்த மேனேஜரும் அட்டன் பண்ண அந்த பொண்ணுங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பாய்சன் குடிச்சு எல்லாருமே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட லீடரோட ஃப்ரெண்டும் மேனேஜரும் ஷாக் ஆகுறாங்க. மேனேஜரும் அந்த லைவ் ப்ரோக்ராம ஆன் பண்ணி பாக்குறாங்க. ஏற்கனவே ஏறங்கும் ஜெனையும் பாய்சன் குடிச்சு கீழே விழுந்து கிடக்க இப்ப ஜின்ஸையும் பாய்சன் குடிக்கிறா. மூணு பேருமே இறந்து போறாங்க. அப்படியே கட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற அந்த லீடர் பொண்ணை காட்டுறாங்க. இப்ப அந்த லீடர் பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்கிறது மியூசிக் ஃபேவரட் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமோட 200th எபிசோடுக்காக. அப்ப அந்த லீடரோட ஃப்ரெண்டும் கால் பண்ணி அந்த லீடர் கிட்ட ப்ரோக்ராமுக்கு போக வேணாம் அந்த காரை ஸ்டாப் பண்ணு ஒயிட் ஸ்டாப் இன்னும் முடியல அந்த பேயோட சாங்க பாடாது அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பொண்ணும் கேட்காம கோவமா நான் தான் ஒய் கண்டதையும் பேசாத அப்படின்னு காலை கட் பண்றா. அடுத்து அந்த மேனேஜரும் அந்த லீடரோட ஃப்ரெண்டும் அந்த பாட்டை செக் பண்ணி பாக்குறாங்க. ஜாங்கியோ முகத்துல எந்த ஒரு காயமுமே இல்ல. அந்த பாட்டை அவ பாடற அப்படின்னு தெரிய வருது. அப்ப அத வேற யாரு பாடிருப்பா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டும் யோசிக்கிறாங்க. அந்த பாட்டுல வர சென்டென்ஸ் என் இதயத்தில் சூடா இருக்கிறது அப்படின்னு லைன்ஸ் வருது. அதை கேட்டுட்டு அந்த ஃப்ரெண்டும் பொண்ணுங்க இறந்த ஸ்டுடியோவுக்கு கால் பண்ணி அவங்க எந்த பாய்சனை குடிச்சாங்க அப்படின்னு விசாரிக்கிறா. ஃப்ளோரா கிளீன் பண்ண வச்சிருந்த அந்த பிளீச்ச குடிச்சதா அவங்களும் சொல்ல உடனே ஃப்ரெண்டும் கோவமா அதை குடிச்ச ஹார்ட்டா இருக்குமா அப்படின்னு கேட்க ஆமா அதை குடிச்சா வயிறு துண்டை எல்லாமே விந்து போகும் அப்படின்னு சொல்ல உடனே ஃப்ரெண்டும் அழுதுகிட்டே போனை கட் பண்றா. அந்த ஒயிட் பாட்டு பின்னாடி ஆடுற ஒரு பொண்ணோட பாட்டு. அவ குடுமைகளை அனுபவிச்சு பாய்சன் குடிச்சுதான் இறந்து போயிருக்கா அப்படின்னு அந்த லீடரோட ஃப்ரெண்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. மேனேஜரும் அந்த வாய்ஸ் நோட்ஸ் ரீமைண்ட் பண்ணி செக் பண்றான். அதை பிளே பண்ண போறான். ஆனா அதை பிளே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டும் தடுக்கிறா. ஆனா மேனேஜரும் பிளே பண்ண அந்த ஆடியோ ரிவர்ஸ் எஃபெக்ட்ல பிளே ஆகுது. இதோ உங்களுக்கு பின்னால் இருக்கா அப்படின்னு வாய்ஸ் நோட்ஸ் வருது. ரெண்டு பேருமே பயந்து போய் வீடியோவை பாக்குறாங்க. அதுல பின்னாடி டான்சரா ஆடிக்கிட்டு இருக்கிறதான் பேய்னு தெரியுது. அவங்க ரெண்டு பேருமே பயந்து போய் அதை பார்க்க அப்படியே கட் பண்றாங்க. இங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸுக்காக அந்த லீடர் பொண்ணும் ரெடி ஆகிட்டு இருக்க அவளுக்கு ரொம்ப வேர்க்க ஆரம்பிக்குது. அப்போதான் அந்த லீடர் பொண்ணுக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வேர்த்துச்சு அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. அதனால அந்த லீடர் பொண்ணு கொஞ்சம் பயந்து படியே இருக்க அந்த சிஓவும் வந்து இதுதான் லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சீக்கிரமா அப்படின்னு சொல்ல அந்த லீடர் பொண்ணும் ஒயிட்டியோட எல்லா சாங்ஸுமே டெலிட் பண்ண பாக்குறா. ஆனா எதுவுமே டெலிட் ஆக மாட்டுது. அந்த மேனேஜரும் அந்த லீடரோட ஃப்ரெண்டும் உண்மை சொல்றதுக்காக லீடரை பார்க்க வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஸ்டேஜ்ல அந்த டீம் லீடர் பொண்ணும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வின் பண்ணதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டீம் லீடர் பொண்ணும் நர்வஸா பதட்டமா நிக்கிறா. அந்த டீம் லீடர் பொண்ணு வின் பண்ணதை பார்த்த அந்த சிஓ ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. அந்த பொண்ணை பேச சொல்றாங்க. ஆனா அவ எதுவுமே பேசாம அவ உடம்பு இல்லாம வேர்த்து போய் நிக்கிறா. அப்ப அவளை பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்ல கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க வேகமா லீடரோட ஃப்ரெண்டும் லீடரை பாக்குறதுக்காக ஓடி வரதை காட்டுறாங்க. ஆனா ஸ்டேஜோட எல்லா டோருமே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படி கட் பண்ணி உள்ள பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிற டீம் லீடரை காட்டுறாங்க. அவ டான்ஸ் பண்ண முடியாம திணறி போயிருக்கா. அவளை போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவ கைகால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. அப்படி அந்த இடம் ஃபுல்லாவே பவர் ஆஃப் ஆகுது. எல்லாருமே என்னாச்சுன்னு பதறி போயிருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லாவே ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. உடனே ஆடியன்ஸ் எல்லாருமே திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த லீடர் பொண்ண காப்பாத்த போன அந்த ஸ்பான்சர் மேல ஸ்பீக்கர் விழுந்து இறந்து போறான். அடுத்ததா சிஓ காப்பாத்து போக அவளும் ஷாக் அடிச்சு கருகி இறந்து போறா. அந்த லீடர் பொண்ணும் பயந்து போய் திரும்பி பாக்குறா. அவளுக்கு பின்னாடிதான் அந்த ஒயிட் பேய் வெள்ள முடியோட அந்த லீடர் பொண்ணு கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. அடுத்ததா அந்த லீடர் பொண்ணோட ஃப்ரெண்டும் ஒரு வழியா உள்ள வந்து அந்த லீடர் பொண்ணை பார்த்து அவகிட்ட போக பார்க்க அங்கிருந்து தப்பிச்சு போக பாக்குறா அந்த லீடர் பொண்ணு. ஆனா ஆடியன்ஸ் அந்த டீம் லீடர் பொண்ணு மேல ஏறி மிதிச்சு போறாங்க. அதனால அந்த டீம் லீடர் பொண்ணும் இறந்து போறா. அப்ப அங்க இருக்கிற அந்த கேமராவில அந்த டீம் லீடர் பொண்ணோட வீடியோ ரெக்கார்ட் ஆகி அப்படியே ஸ்டேஜ்ல பிளே ஆகுது. ஸ்டேஜ்ல அந்த ஒயிட் பேய் தான் நிக்குது. அந்த மொத்த இடமும் இப்ப தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. உண்மையான ஒயிட் பேயான அந்த பொண்ணு ஒரு பின்னாடி டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணா இருந்திருக்கா. அவளை அவளோட டீம்ல இருக்கிற அந்த பொண்ணுங்களே மிரட்டி நீ மெயின் வாஸ் பாட போறியா அப்படின்னு அவன்
முகத்தை காயப்படுத்தி அவளை பிளீச் குடிக்க வச்சு தற்கொலை பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பேயா வந்து அந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே பயமுறுத்தி அந்த ஸ்டூடியோவை தீப்பிடிக்க வச்சிருக்கா அப்படின்னு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. கடைசியா அந்த லீடரோட ஃப்ரெண்டும் தன்னோட ஃப்ரெண்டு பாடின கேசட்ஸ் சாங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்ல போட்டு நெருப்ப பத்த வைக்கிறா. அப்ப பின்னாடி டிவில அந்த ஒயிட் சாங் பிளே ஆகுது. அதுல சாபம் இன்னும் இருக்கு, அடுத்தது யாரோ இருக்காங்க அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வருது. அத அதிர்ச்சியோட அந்த லீடரோட ஃப்ரெண்டும் பாக்குறா. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டிட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.